ஹாய், வெல்கம் டு பிராகி ஷிலாக்ஸ். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா, கோவை குற்றாலம் போகிற வழியில் இருட்டு பள்ளம்ங்கிற ஒரு ஏரியாக்கிட்ட வந்திருக்கோம். அண்டு நம்ம லஞ்சுக்கு வந்திருக்கோம். இங்கே என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக நிறைய ஹட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த ஹட்டுக்குள்ளே உட்காந்து சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸே நமக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும், அண்டு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அது ட்ரை பண்ணிட்டு தான் வந்திருக்கோம். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். ஹாய்க்கா, என் பேர் பிரகதீஷ். ஹலோ, உங்கள் பேருக்கா? என் பேர் வீரேஸ்வரிங்க. அண்ட் இந்த ஹோட்டல் பற்றி சொல்லுங்கள், எப்படி நீங்கள் இது பண்ணுங்க, அந்த குடில் இது பண்ணு ஆக்சுவலாக நாங்கள் இனிஷியலாக பார்த்தீங்கன்னா விவசாயம் தான் ஃபஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் நாங்கள் படித்து முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் நானும் ஹஸ்பண்டும் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். ப்ரைவேட் கன்சர்னில் ஒர்க் பண்ணிருந்தோம். ஒரு 12 இயர்ஸாக ரெண்டு பேருமே ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் எங்கள் நேட்டிவுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் பண்ணணுன்னு எங்களுக்குள்ளே வந்துச்சுங்க. ஃபுட்டு ப்ளஸ் கிராமத்து கான்செப்டில் எல்லாருமே மக்கள் வந்து ஃப்ரீயாக ரிலாக்ஸாக செப்பரேட்டாக ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறக்காக தோணுச்சு. ஸோ நாங்கள் எடுத்தோம், கான்செப்ட் எடுத்தோம். எங்களுக்கு இந்த இடம் வந்து கிடச்சிதுங்க. இது ஆக்சுவலாக தோப்புங்க, தென்னந்தோப்பு. தென்னந்தோப்புக்குள்ளே நம்ம வந்து ஹட் போட்டு எல்லாமே கிராமத்து செட்டப்பில் நம்மளுக்கு மசாலா கூட பார்த்திங்கன்னா நம்ம வந்து அம்மியில் ஆட்டுக்கல்ல தான் அரைக்கிறோம். எந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஐட்டம்ஸு, எக்ஸ்ட்ரா ஆடட் ஐட்டம்ஸ் எதுவுமே நம்ம பண்ணுறது இல்லைங்க. எல்லாமே நேச்சுரலாக கிராமத்து சமையல் தான். கடையோட ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி கறி விருந்துங்க. நாட்டுக்கோழி கறி விருந்தில் வந்துட்டு நம்மளுக்கு நாட்டுக்கோழியில் இருக்கிற எல்லா ஐட்டமும் வரும். எக்ஸ்ட்ரா மட்டனு, ஃபிஷ்ஷு, பாயசம், மோர் எல்லாமே நம்ம உங்களுக்கு கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு துறையூர் ஜீரக சம்பால் தான் நம்ம பிரியாணி பண்ணுறோங்க. ஸோ பிரியாணியும் உங்களுக்கு ஸ்பெஷல் தான். பரோட்டாவில் நைட் பார்த்தீங்கன்னா சிலோன் பரோட்டா, எவரெஸ்ட் பரோட்டா, கறி பரோட்டா, சில்லி பரோட்டா, நம்மளுக்கு எக்கு கொத்து பரோட்டா வந்து ஸ்பெஷலாக இருக்கும். அதே மாதிரி வெஜ்ஜு கொத்து எல்லாமே இருக்குங்க. அப்புறம் நம்மளுக்கு ஃப்ரைட் ரைஸு, நூடுல்ஸு, அந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸ் இருக்குது. மெயினாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறதுன்னு செட்டிநாடு தான். செட்டிநாடு ஐட்டம் தான். செட்டிநாடு ஐட்டமில் வந்து என்னென்ன கிடைக்குதோ நம்மளுக்கு வந்து செட்டிநாடு நாட்டுக்கோழி, மட்டனில் வந்து செட்டிநாடில் மட்டனுங்க, சிக்கனு, அந்த மாதிரி எல்லாமே செட்டிநாடு பேஸ் பண்ணி தான் நம்ம பண்ணுறோம். தோசாலையும் குழம்பு, கிரேவி, ரசம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் இருக்கா? மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இப்போதைக்கு நம்ம இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. இப்போ மதியானம் லஞ்சும் நைட்டு டின்னரும் நம்ம போயிட்டுருக்கோம். ஒரு 1 ஆர் 2 வீக்ஸ்க்குள்ளே மார்னிங்கு நம்மளுக்கு வந்து இட்லி, கறி, குடல் குழம்பு, கறி குழம்பு, தோசை, ஃபிஷ் குழம்பு, இந்த மாதிரி ஸ்பெஷல் செட்டிநாடு டிஷஸ் வந்து நம்ம பண்ணுறோங்க. ஓகேக்கா, நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்ககிட்ட சொல்கிறோம். கண்டிப்பாக. தேங்க்யூ. 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 ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக நம்ம வந்து நம்ம எதுக்காக வந்தோமோ அது வந்து ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. நல்லா திருப்தியாக சாப்பிட்ருக்கோம். ஓகேங்களா? ஏன்னா கடையோட என்ட்ரன்ஸ் வந்து அவ்வளோ அருமையாக இருக்குது. நீங்கள் நான் உள்ளே போய் டேஸ்ட் பண்ணிட்டு வரணும். உள்ளே வந்து அவ்வளோ ஆம்பியன்ஸ் இருக்கும். ஸ்பேசஸ் நல்லா இருக்குது. சின்ன மினி ஃபங்க்ஷன் பண்ணலாம், மினி பர்த்டே பார்ட்டிஸ் பண்ணலாம், இல்லை சின்ன சின்ன ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ், ஸ்கூல் கெட் டுகெதர்ஸ் பண்ணலாம், இல்லை ஈவினிங் பார்ட்டிஸ், டின்னர்ஸ், அந்த மாதிரியான நமக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கான ஒரு அருமையான இடம் நம்ம கோவை குற்றாலம் போகிற வழியில் இருக்கு. ஓகேங்களா? இந்த வீரஸ் வந்து கண்டிப்பா மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பாத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க 4 பேருக்கு ப்ரிஃபர் பண்ணி அந்த அளவுக்கு டேஸ்ட் அண்ட் குவாலிட்டி சூப்பரா இருக்கு. நான் வந்து நான்வெஜ் அண்ட் வெஜ் ரெண்டுமே ட்ரை பண்ணி பார்த்தோம். அதோட வீடியோ கண்டிப்பா பார்த்துருப்பீங்க. இப்ப நான்வெஜ்ல பாத்தீங்கன்னா மட்டன் இது வந்து சூப்பரா இருந்துச்சு. மட்டன் கைமா வந்து ரொம்ப டேஸ்ட் வந்து அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. அந்த டேஸ்ட் இன்னும் அப்படியே நிக்குது. அது மாதிரி ஒவ்வொரு அவங்களோட கொடுத்த ஃபுட்ஸ் எல்லாமே அந்த டேஸ்ட் வந்து என்ன டேஸ்ட் அப்படின்னு நம்ம ரெகனைஸ் பண்ற அளவுக்கு சூப்பரா குவாலிட்டியா இருந்துச்சு. அந்த மாதிரியான குவாலிட்டி ஃபுட்ஸ் கண்டிப்பா தராங்க. நீங்க மறக்காம இந்த சைடு வந்தீங்கன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்காகவே இன்னொரு தடவை இந்த ஏரியாவுக்கு வரலாம்னு தோணுது. அந்த அளவுக்கு நாங்க வந்து டேஸ்ட் பண்ணதுல எல்லாமே எந்த அளவுக்கு சூப்பரா இருந்துச்சுன்னு இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். அதே மாதிரி இன்னும் நெக்ஸ்ட் வேற என்ன ஹோட்டல்ஸ் வந்து சூப்பரா இருக்கு அப்படிங்கிறது
அடுத்தடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கி போயிட்டு நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். டாடா, பை பை, தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் ஃபார் அவர் சேனல். பை.